போட சாங் வந்து அதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. ஏன்னா அதுக்கப்புறமா வந்துட்டு வந்த பாட்டு அந்த ஏதோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எனக்குலாம் வந்துட்டு லைன் மேனாக இருந்தால் கூட கங்குவாவை தாண்டி இதில் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆனால் கோட் படத்துக்கு எப்படியும் ஒரு ஒரு வாரத்துக்கு டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கும். எந்த படம் இல்லை, யாரோட படம் வந்தாலும் எந்த மாதிரி படம் வந்தாலுமே வந்துட்டு ஒரு சைடு கலாய்க்கிறவங்களும் இருக்காங்க, ஒரு சைடு அதை கொண்டாடுறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துக்குமே வந்துட்டு அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. எப்படா வரும் இது நமக்கு கண்டென்ட்டாக ஆகுமே அப்படின்னும் பல பேர் இருக்காங்க. நான் வந்து நார்மலாக ஒரு நியூட்ரலான ஒரு இதுவோ ஆடியன்ஸாக ஓகே படம் வரப்போகுது எப்படி இருக்க போகுது, தளபதி வந்து லாஸ்ட்டாக நடிக்கிறார் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு தான் இருக்கேன். நான் வந்து சூர்யா சார் ஃபேன். நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் நினைக்கும் போது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு படத்துல ஒவ்வொரு டெக்னிக் யூஸ் பண்ணிருப்பாங்க, ஒவ்வொரு ஆக்டர் கிட்ட இருந்து ஒவ்வொன்றும் நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி அதனால கங்குவாவை தாண்டி இதுல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கானா இல்ல, சூர்யா சாருக்கு தான் முதல்ல இதுவாக இருக்குது. அதுக்கப்புறம் கோட்டுமே பெரிய படம்ன்றதுனால ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. மீடியா சம்மந்தமும் படத்துல இருந்தா நாங்கள் டெக்னிக்கலாக தான் கற்றுக்க முடியும். ஏன்னா நாங்கள் ஆக்டிங் போய் கற்றுக்க முடியாது. இப்போ தளபதியை பார்த்து கற்றுக்கிட்டாலும் எங்களுக்கான சான்ஸ் வருமானா அது வந்து கண்டிப்பாக வராது. அதனால் டெக்னிக்கலாக எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க, இப்போது கோட்டில் வந்து ஏஐலாம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க, இனிமே வர மூவிஸ்லலாம் அந்த ஏ எப்படி யூஸ் பண்ணலாம், நமக்கு அதுலேருந்து என்ன கற்றுக்க முடியும் அப்படின்லாம் வந்துட்டு நிறைய கற்றுக்க முடியும்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை ப்ரோ, எல்லாமே சின்ன வயசுலேருந்து அபாகஸ் கிளாஸ்லாம் சேர்த்து விட்ருப்பாங்க, அதெல்லாம் வந்து எதுக்கு கற்றுக்கிட்டோன்னே தெரியாது. அந்த மாதிரி எல்லாமே சும்மா ஓகே கற்று வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். எதுவுமே வந்துட்டு இது நம்ம எங்கேயோ போய் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நான் டென்த்து ஸ்டாண்டர்டில் அது என்னது சயின்டிட்டா காஸ்டிட்டாலாம் படிச்சிருக்கே தேவையில்லை. அந்த மாதிரி இது இதுவும் ஏதோ ஒரு இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். இல்லை எல்லாருக்குமே வந்து அது ஒரு ஆசை இருக்கும். மீடியா ஸ்டூடெண்டாக இருக்கும் போது ஏதாவது ஒரு மூவியில் ஒர்க் பண்ண மாட்டோமா, டெக்னிக்கல் டீமில் கேமராலேயோ ஏதோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எனக்குலாம் வந்துட்டு லைன் மேனாக இருந்தால் கூட ஓகேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஒன்று பண்ணலாம் ஆனால் எதுவுமே தெரியாமல் போய் பண்ணக்கூடாது. போகும்போதே கொஞ்சமாவது பேசிக்ஸ் தெரிஞ்சுட்டு போகணும் அப்படின்றதுனால இப்போது இந்த மூவிஸில் ரிலீஸ் ஆகும்போது நிறைய வீடியோஸ்லாம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவாங்க, அவங்க செட்டில் என்ன நடந்தது டெக்னிக்கலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு நாலேஜ் இன்னும் வளரும். அதுக்காக தான் நிறைய மூவிஸ்க்காக நாங்கள் வெயிட் பண்ணோம். அதுதான் ப்ரோ எல்லாமே இப்போ நம்ம டெக்னிக்கல் விஷயமாக இருந்தாலும் சரி எதுவாக சயின்டிஃபிக்கலாக இருந்தாலும் சரி அது ஒரு நல்ல விதமாக பயன்படுத்துகிறோன்னா நல்லது, அது ஒரு கெட்டவங்க கையில் கிடச்சதுன்னா அது கெட்டது. நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்றத பொறுத்து தான் வந்துட்டு ஒரு விஷயம் நல்லதாக கெட்டதான்றது இருக்குது. அந்தளவுக்கு எதுவும் தெரியல. ஏன்னா கோட் படத்துக்கு எப்படியும் ஒரு ஒரு வாரத்துக்கு டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். நமக்கு எந்த தியேட்டரில் கிடைக்குதோ போய் பார்ப்போமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுவரைக்கும் வந்த சாங்லேயே உங்களுக்கு பிடிச்சது எந்த சாங் சொல்லுங்க? கோட்லையா விசில் போடு சாங் வந்து அதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. ஏன்னா அதுக்கப்புறமா வந்துட்டு வந்த பாட்டு அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. என்னடா நம்மளுமே வந்துட்டு ஏதோ ஹிந்தி சினிமா மாதிரி போயிட்டோமே அப்படின்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஓரளவுக்கு தமிழ் மாதிரி இருந்தது, தமிழ் டச்சோடு எல்லா படமும் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து நம்ம பெரிய அளவில் கொண்டு போகணும் அப்படின்னு பேன் இண்டியான்றதுனால அப்படி கொண்டு போகிறாங்க. இருந்தாலும் தமிழ் டச் இருந்தால் நல்லாயிருக்குமேனு யோசிக்கிறேன். தேங்க்யூ.